வணக்கம், நான் உங்கள் உதவும் முழுவன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஐக்கனுக்கும் அந்த கிளிக் பண்ணி ஆள் போடுங்க, ஏன்னா எப்போ வீடியோ போடலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பண்ணைக்குட்டை வெட்டுதல். அதாவது ஃப்ரீயாக கவர்மெண்ட்டில் பண்ணைக்குட்டை வெட்டி கொடுக்க போகிறாங்க. இதுக்காக ஒரு ரூபா கூட நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா இதனோட மதிப்பு எவ்வளோனா 1,70,000 ரூபாய் மதிப்பில் நீங்கள் குட்டை வெட்டி கொடுப்பாங்க ஃப்ரீயாகவே. நாட்களில் பல்வேறு இடங்களில் அதிகமான பண்ணை குளங்கள் உருவாக்கும் உலக சாதனை நிகழ்வு அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் இது கொடுத்துருக்காங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நீங்களும் இந்த பண்ணைக்குட்டையை வெட்டி, இதுதான் பார்த்தீங்கன்னா பண்ணைக்குட்டை வெட்டி டிஸ்கிரிப்ஷன், டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே தான் ஃபுல்லாக பேஸ் பண்ணியிருக்கு. அவங்க வச்சு தான் நீங்கள் வேலை வாங்கி இந்த குட்டையை வெட்டணும். 30 நாளில் அதாவது டேட் பார்த்தீங்கன்னா 12/8/21லேருந்து 19/21க்குள்ளே இந்த குட்டையை வெட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது எக்ஸாம்பிளுக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் 539 பஞ்சாயத்து இருக்குது, அதில் 1118 குட்டைகள் வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 9/9/21க்குள்ளே வெட்டி முடிக்கணும் இந்த குட்டையை. ஏன்னா 10/9 வந்து விசிட் பண்ணி வந்து உங்களை நேரில் பார்த்து உங்களுடைய டாக்குமெண்ட்டில் வாங்கி போவாங்க. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 5 அடி ஆழமும் 72 அடி நீளமும் இருக்கும், 36 அடி அகலமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் எப்போ அந்த டேப் வச்சு அளந்து இந்த சைஸில் அளக்கிற மாதிரி, அப்போ வந்து அப்போருந்து வெட்டி முடிக்கிற வரைக்கும் 50 ஃபோட்டோவும் 25 குறைந்தபட்சம் 25 நிமிடம் வீடியோனாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் குட்டை வெட்டுறதுக்கு முன்னாடி உங்களுடைய விஓ ஆஃபீஸில் இருக்கிற விஓ கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்புறமா அக்ரி ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு எது நேர் போய் அந்த அக்ரி ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அப்புறமா உங்களுக்கு பஞ்சாயத்துக்குன்னு ஒரு அதிகாரியை வச்சுருப்பாங்க, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இங்கே என்கிட்ட பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் இருக்குது. ப்ளஸ் இதோட பார்த்தீங்கன்னா இதுக்கு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தண்ணி எவ்வளோ தேங்கணும் அந்த குட்டையில் பார்த்தீங்கன்னா 20,75,258 லிட்ரு தண்ணி இதில் ஸ்டோரேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் இல்லைனா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குட்டை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பள்ளமாக இருக்கிற இடத்துல வெட்டிங்க, ஏன்னா தண்ணி வந்து அதுக்குள்ளே வெளியே இருக்கிற தண்ணியெலாம் வந்து அதுக்குள்ளே இறங்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா, இல்லை திடீர்னு ரொம்ப இதாகிடுச்சுன்னா உடச்சி விட்டால் எந்த பயிருக்கும் பாதிப்பு வராது இடத்துல வச்சுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த ஃபஸ்ட் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ரூல்ஸ் எல்லாமே இருக்குது, அதாவது எந்தெந்த முறையில் வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கு ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் ஃபுல்லாகவே படித்து பார்த்து, தெளிவாக படித்து பார்த்துட்டு இந்த குட்டையை வெட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கிலே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் யார் இருக்காங்களோ, அதாவது அந்த அதிகாரி மேலாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து எப்படிலாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படி இதுவும் இருக்குது, அது ஃபுல்லாக விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பண்ணைக்குட்டை உங்களுக்கு எந்த எப்படி வெட்டணும்னு தெரியலனா, அதுக்கான ஒரு ஃபார்மெட், அதாவது ஒரு ஃபார்ம் மாரி, அது சாரி ஒரு இது கொடுத்துரு மேப் கொடுத்துருக்காங்க, பிளானு எப்படின்றதுன்னு. அந்த பிளான் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு சைடு தண்ணி போகிற மாதிரியும் ஒரு சைடு தண்ணி உள்ளே வர மாதிரியும் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி பார்த்துங்க. மேப்பும் டெமோவும் அதை ஃபஸ்ட்டு லிங்க் கொடுத்துருக்க மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு அதிலே இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க ஒன் டைமு. அடுத்தது Thank you.
ஃபோட்டோ மேக்ஸிமம் முக்கியமாக ஃபோட்டோ தான், ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. ஃபோட்டோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோட்டோவும் வீடியோ மட்டும் மிஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் பண்ணைக்குட்டியோட டெமோ. இதுமாதிரிலாம் வெட்டலாம் அப்படின்றதுக்காக ஒரு டெமோ தான். பண்ணைக்குட்டி எப்படி தான் வெட்டணும், இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி ஸ்டோர் ஆகணும். அதாவது தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி தான் பண்ணைக்குட்டியை வெட்டணும். தண்ணி நிற்காமல், தண்ணி மழை பெஞ்சோடனே தண்ணி அப்படியே போகிற மாதிரி, இல்லை மண்ணுகளை திருக்கிற மாதிரி அதுமாதிரி இருக்கக்கூடாது. தண்ணி நல்லா தேங்கி நிற்கிற மாதிரி குட்டையை வெட்டிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த குட்டையை பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி மட்டும் தான் ஸ்டோர் தண்ணி மட்டும் தான் தேக்கி வைக்கணுமா அப்படின்லாம் இல்லை. இந்த பண்ணி குட்டையை வச்சு மழை பெஞ்ச உடனே தண்ணி ஃபுல்லாக ஆகிடுச்சிங்கன்னா நீங்கள் பயிருக்கும் பயன்படுத்திக்கலாம். எல்லாம் மீன் வளர்க்குறீங்கன்னா அதில் மீனும் வளர்த்துருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. ஏன்னா எப்போ வீடியோ போடுங்க நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி.